ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சமய குரவர்கள் நாளுடைய அற்புதங்களையும் வாழ்க்கை வரலாறையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசுடைய வாழ்க்கை வரலாறையும் அற்புதங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறையும் அற்புதங்களையும் சொல்ல போகிறேன். இந்த திருஞான சம்பந்தருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆளுடைய பிள்ளை. இவர் வந்து 637 வந்து சீர்காழியில் பிறந்தார், சரிங்களா. இவரை வந்து பரம சமய கோளாறுன்னு கூட அழைப்பாங்க, பர சமய கோளாறு கூட அழைக்கிறாங்க இவர், சரிங்களா. இவர் வந்து 3 வயது இருக்கும்போதே, 3 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து குளத்தில் வந்து குளிக்க போகிறாரு. குளத்தில் குளிக்க போகும்போது குளத்தில் தண்ணீரில் மூழ்கி அவர் இறைவனை துவைத்து மந்திரிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாழியாவது வெகு நேரமாவது தந்தையை காணல, சரியா. தந்தையை காணாதிருக்கிறதால வந்து திருஞான சம்பந்தன் அப்புறம் குளக்கரில் பார்த்துட்டு தந்தை வரலன்ட்டு அழுகிறார். அழுகும்போது பார்த்தீங்கன்னா தோணியப்பரும் பார்வதியும் வந்து காலை மீது வந்து பார்வதி வந்து தன் கையில் இருக்கிற ஞானப்பாலை அவங்களுக்கு ஊட்டுறாங்க. யாருக்கு? திருஞான சம்பந்தருக்கு. அதன் ஞானப்பாலை ஊட்டிட்டு போயிடுறாங்க. திருஞான சம்பந்தருடைய தந்தை வந்து நீராடிட்டு தானம் செஞ்சுட்டு மேலே வர, குளத்தை விட்டு மேலே வரும்போது திருஞான சம்பந்தருடைய வாயில் பாலெல்லாம் ஒழுகிட்டு இருக்குது. அவருக்கு என்னன்னா, யார் கொடுத்தது பாலுன்னு அவருக்கு ஒரு ஐயம் வருது. திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா தோணியப்பரை காட்டுறார், சரிங்களா. தோணியப்பரை காட்டுறோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது. இந்த ஞானப்பாலை கொடுத்தவுடனே அவருக்கு வந்து ஞானம் வந்து நிறைஞ்சி போயிடுது. யாருக்கு? திருஞான சம்பந்தர். அப்போது அந்த 3 இளம் வயதுலேருந்தே வந்து அவர் வந்து கோவிலில் போயிட்டு இறைவனை தொழுது பதிகம் பாட ஆரம்பிச்சிடார், சரிங்களா. அவர் வந்து இது வரைக்கும் 16,000 பதிகம் பாடியிருக்கார். ஆனால் கிடைச்சது பார்த்திங்கன்னா 384 பதிகம் தான் நமக்கு கிடைச்சிருக்குது, சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோவிலுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட கதவு வந்து பதிகம் பாடி அந்த கோவிலுடைய கதவை திறக்க செய்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவபக்தருடைய தோப்பில் வளர்ந்த பனை மரம் எல்லாமே வந்து ஆண் மரமாக இருக்குது. இந்த எல்லாமே ஆண் மரமாக இருக்கிறதால சிவன திருநாள சம்பந்தர்கிட்ட சொல்கிறாங்க. திருநாள சொன்னோடனே திருநாள சம்பந்தர் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு பதிகத்தை பாடி எல்லா ஆண் பனை மரம் எல்லாத்தையும் பெண் பனை மரமாகி பூத்துக்குள்ளே வச்சிட்டார், சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கூன் பாண்டியர் வந்து ஒரு வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். வெப்பு நோயால் பாதிக்கப்படும்போது இது மாதிரி திருநாள சம்பந்தர் நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறாரு சொல்லிட்டு மக்கள்லாம் சொல்லவும் திருநாள சம்பந்தர் மாதிரி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே கூன் பாண்டியரை பார்க்குறாரு. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பதிகத்தை பாடுறாரு. இறைவன் நினச்சி எம்பெருமான் சிவபெருமானை நினச்சி ஒரு பதிகம் பாடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மந்திரமாவது திருநீர் இல்லையா, அந்த திருநீரை பற்றி ஒரு மகிமையான ஒரு பாடலை பாடுறாரு. இந்த மகிமையான ஒரு பாடலை பாட்டு கூன் பாண்டியருடைய நோய் வந்து முற்றிலுமாக விளைகிறது. விளைக்கொன்னு ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சி ஆடுறாங்க, சரிங்களா. இதுதான் வந்து திருஞான சம்பந்தருடைய அற்புதங்கள் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இறந்து போன பெண்ணுடைய எலும்பை வச்சுட்டு அதுக்கு ஒரு பதிகம் பாடி அந்த பெண்ணை உயிர் பெற செய்கிறாரு. அது ஒரு பதிகம் இருக்குது. அவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா 16 வயது தான். திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலங்கள் வந்து 16 வயது தான். ஆனால் அவர் 220 கோயிலும் நடந்து சென்று இறைவனை தரிசித்து சென்ற கோயில் எல்லாமே வந்து பதிகத்தை பாடி இறைவனை மகிழ வச்சிருக்கிறாரு, சரிங்களா. இதனால் சிவபெருமான் வந்து திருநாள சம்பந்தருக்கு நேராக கொடுத்தது திருக்கோவில் பொற்களை கொடுத்துருக்காரு, சரிங்களா. முத்துச்சிவி விட்டுருக்காரு. பட்டீஸ்வரர் முத்து பந்தல் கொடுத்துருக்காரு. திருவாடுதலில் பொற்கிழி கொடுத்துருக்காரு. திருவிழிமையில் வந்து படிக்காசு கொடுத்துருக்காரு, சரிங்களா. இதெல்லாம் வந்து சிவபெருமானே வந்து
திருநாள சம்பந்தருக்கு கொடுத்த வரங்கள்னு சொல்லுவது பரிசுகள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட திருநாள சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் சிறப்புற்றது. அதில் திருநாள சம்பந்தருடைய எழுதின பாடல்களை வாங்கி படிங்க, படித்து ஆனந்து பெறுங்க. சிவபெருமான அடையா, சிவபெருமான அடைஞ்சால் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் தேடி வரும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.